எச்சனி வழியில் வரக்கூடிய வசியம், இந்த தவறான வசியம் யாரும் செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். ஒரு குடும்பத்தை கெடுக்க, ஒருத்தருக்கு மனைவியை வந்து அபகரிக்க, ஒரு பெண்ணை அபகரிக்க, அதே போல் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற பெண்ணை வந்து அந்த நிறுவன அதிகாரி அபகரிக்க அவங்க வந்து இந்த எச்சனையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த எச்சனை தேவதையை வந்து ஒரு கெட்ட பணத்துக்காக ஆசைப்பட்டு கெட்ட வழியில தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எச்சனை தேவதையை பயன்படுத்தும் பொழுது மை அவங்க வயிற்றுக்குள்ள வந்து கொடுத்துருவாங்க, ஒரு சில திரவங்களை கலந்து மருந்து கொடுத்துருவாங்க, ஒரு சில திரவங்களை கலந்து அதே மாதிரி வந்து உடலில் இருக்கக்கூடிய விந்த அணுவ கலந்தோட அந்த மருந்துல வந்து கலந்து கொடுப்பாங்க. இந்த எச்சனை தேவதை விஷயத்துல வந்து அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா செத்து சுடுகாடு போகும் வரை அவர்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போகாம பைத்தியக்காரன் போல அவங்க வீட்டிலேயே இருப்பாங்க, அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆலயத்துக்கு போனாலும் தீர்வு கிடைக்காது, எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் தீர்வு கிடைக்காது. அதனால இந்த எச்சினி மூலமாக எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீ கவலையை விடுங்க, நமது ஆலயத்துக்கு வாங்க, நிச்சயமாக அம்பாள் வந்து உங்களுக்கு தீர்வு வந்து வழங்குவா. அம்மே நாராயணா. அமே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. இந்த பதிவு பார்க்குறப்ப எச்சனி வழியில் வரக்கூடிய வசியம், இது தவறான வசியத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தவறான வசியம் யாரும் செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எச்சனி வசியமாகப்பட்டது. இது வந்து ஒரு வகையான தேவதை. இந்த தேவதையை வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்க, ஒருத்தருக்கு மனைவியை வந்து அபகரிக்க, ஒரு பெண்ணை அபகரிக்க, அதே போல் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற பெண்ணை வந்து அந்த நிறுவன அதிகாரி அபகரிக்க அவங்க வந்து இந்த எச்சனையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்கிறதுக்காக உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எச்சனை ஆகப்பட்டது ஒரு சில அகோரி, ஒரு சில பூசாரி வந்து கையில் வச்சுருப்பாங்க. இந்த எச்சனை தேவையாகப்பட்டு சித்து விளையாட்டுலாம் செய்து கொண்டிருக்கோம். அதே போல் வந்து இந்த எச்சனை தேவையாகப்பட்டது மாந்திரிகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய உதவியும் செய்து கொண்டிருக்கோம். அப்படி பார்க்குறப்ப ஒரு பொண்ணு ஒரு பையனை பிரிஞ்சு போயிட்டாங்களா, இந்த எச்சனையை வந்து அந்த பொண்ணு மேலே ஏவி அந்த பையன்ட்ட கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு பொண்ணு அழகாக இருக்கா, அந்த மேனேஜரோ அதில் இருக்கக்கூடிய அதிகாரியோ நிறைய ட்ரை பண்ணுவாங்க, அந்த பொண்ணு கிடைக்காது. அப்போ போய் ஒரு பூசாட்ட பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை வந்து அது மூலமாக ஒரு அந்த வசியத்தை வந்து அந்த பொண்ணு மேலே இந்த எச்சனையை ஏவி விட்டு வசியம் செய்து அந்த பொண்ணை வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து அந்த பொண்ணை வந்து இன்னைக்கு அழிச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து அழிச்சிருவாங்க. இன்னைக்கு சென்னை பகுதியில் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆண் மேலே இந்த எச்சனையை ஏவிட்டு அந்த ஆணோட வாழ்க்கையை அழிப்பிறாங்க, அழிச்சிருவாங்க, அது இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க இந்த எச்சனை தேவதையை வந்து ஒரு கெட்ட பணத்துக்காக ஆசைப்பட்டு கெட்ட வழியில தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எச்சனை தேவதையை பயன்படுத்தும் பொழுது மை அவங்க வயிற்றுக்குள்ள வந்து கொடுத்துருவாங்க, ஒரு சில திரவங்களை கலந்து மருந்து கொடுத்துருவாங்க, ஒரு சில திரவங்களை கலந்து அதே மாதிரி வந்து உடலில் இருக்கக்கூடிய விந்த அணுவ கலந்தோட அந்த மருந்து வந்து கலந்து கொடுப்பாங்க. இந்த எச்சனை தேவதை விஷயத்துல வந்து அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா செத்து சுடுகாடு போகும் வரை அவர்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போகாம பைத்தியக்காரன் போல அவங்க வீட்டிலேயே இருப்பாங்க, அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, மன குழப்பத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு தீர்வு கிடைக்காது. ஆலயத்துக்கு போனாலும் தீர்வு கிடைக்காது, எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் தீர்வு கிடைக்காது, அவங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போனாலும் தீர்வு கிடையாது. அப்படிலாம் தீர்வு கிடைக்காம இன்னைக்கு எத்தனையோ அன்பர்கள் வந்து குழப்பத்தில் இருக்காங்க, அப்படி போய் இன்னைக்கு வந்து சிக்கல சிக்கி இருக்கிறாங்க. இப்படி யாருக்காவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நமது ஆலயத்துக்கு நீங்க வரலாம். ஒரு மண்டல காலம் 48 நாட்களில் உங்களுக்கு ஒரு தீர்வு நமது அம்பாள் வந்து கொடுப்பா. எப்பேற்பட்ட கெட்ட சக்தியாக இருந்தாலும் நம்ம பகவதி முன்னாடி வந்து அழிஞ்சு போயிடும். அம்பாள் வந்து உங்களை ஆட்கொள்வா, அந்த கெட்ட சக்தியை வந்து அழித்து விடுவா, கெட்ட சக்தி வந்து அழித்து விடுவா. அதனால இந்த எச்சினி மூலமாக எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சகோதரர்கள் சகோதரிகள் திருநங்கையாக இருந்தாலும் சரி நீ கவலையை விடுங்க, நமது ஆலயத்துக்கு வாங்க, 48 நாட்கள் நிச்சயமாக அம்பாள் வந்து உங்களுக்கு தீர்வு வந்து வழங்குவா. அனைவரும் வாங்க, கவலையை விடுங்க. எப்பேற்பட்ட எச்சினி வசியமாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்வு நமது ஆலயத்தில் கிடைக்கும். அதே போல வந்து அம்பாள்கிட்ட வந்து நீங்க கேளுங்க, என்னுடைய வாழ்க்கை திருப்பி கொடுமான்னு கேளுங்க, நிச்சயமா அம்பாள் வந்து திருப்பி கொடுத்துருவா. இனி கலங்க வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், அம்பாள் இருக்கா. குருதியின் நாயகி நமது அம்பாள் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான். அம்பாளை நம்பி வாங்க, அம்பாலே காத்து, அம்பாலே உங்களை வழி நடத்தி, அம்பாலே உங்க கூட வந்து சேர்ந்து வாழ்வா, உங்களையும் வாழ வைப்பா. அம்மே நாராயணா.